வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட டிப்ஸாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் நிறைய நேரங்களில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. வாங்க ஒன்று ஒன்று பார்க்கலாம். முதல்ல எனக்கு வந்து நிறைய பேப்பர் கப்ஸு தேவைப்படும். இந்த பேப்பர் கப்ஸு நம்ம எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வச்சுருப்போம், அது அப்படியே கீழே விழும். சில சமயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது நம்ம மறந்து போய் வேறு ஏதாவது ஹெவியான பொருள் அது மேலே போட்டோம் அப்படின்னா அந்த ஓரமெல்லாம் அப்படியே நசுங்கி போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய கிச்சனில் ஒரு வாலில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு ஒட்டி வச்சுருக்கேன். இது பேப்பர் கப்பாக இருக்கிறதுனால அந்த வெயிட் வந்து இது நல்லா தாங்கும். அந்த நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக மேலே கட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு பேப்பர் கப்பாக இப்படி இப்படி எடுப்போம். ஸோ நான் மேலே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டில் கட்டி மாட்டி விட்டுருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல யூஸ் பண்ணாத சாக்ஸு, அந்த சாக்ஸினுடைய அந்த பட்டையான எலாஸ்டிக் போர்ஷனை எப்படி மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்த அந்த பாலித்தீன் ஷீட்டை கட் பண்ணிவிட்டு இந்த சாக்ஸினுடைய அந்த எலாஸ்டிக் போர்ஷன் பேப்பர் கப்புடைய அகன்ற வாய்ப்பகுதியை பிடிச்சிருக்கிற மாதிரி இதில் போட்டு விட்ருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக கவர்டாக இருக்கும், பாலித்தீன் கவர் வந்து கவர் பண்ணியிருக்கிறதுனால அழுக்கும் நமக்கு வந்து அண்டாது. ஸோ நம்ம இதை எடுக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு கையால் இதை இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையால் இந்த சின்ன பேப்பர் கப்பை வந்து ஜென்டிலாக எடுக்கணும். ஃபுல்லாக அப்படியே அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே விட்டுக்க நமக்கு ரெண்டு மூணு கப்பாக வந்துடும். அடுத்து இப்படி பிடிச்சிட்டு சின்னதாக அப்படியே ஜென்டிலாக எடுக்கணும். ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து என் பொண்ணும் அடிக்கடி ட்ராயிங் பண்ணுறதுக்காக அப்பப்போ வந்து எடுத்துகிட்டே இருப்பாள். ஸோ ஒன்ஸ் நம்ம புதுசாக வாங்கி இந்த சாக்ஸை போட்டோம் அப்படின்னா நிறைய நாள் அது வருஷக்கணக்காக வரும். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்லி ஷீட் கேலண்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த எதில் மாட்டியிருக்கோமோ அந்த கொக்கியிலேயே ஒரு பென்சிலையும் கட்டி தொங்க விட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த பென்சில் மாட்டியிருக்க அந்த நூலோட நீளம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நம்ம எங்கே எழுதினாலும் நமக்கு அந்த லென்த் வந்து கிடைக்கணும், அந்த அளவுக்கு அந்த நீளம் இருக்கணும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நமக்கு வந்து ஃபோன் வரும், ஃபோன் நம்பர் எழுதுறதுக்கு டக்குன்னு வந்து கையில் பென்சில் டக்குன்னு தேடுவோம், அப்போ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு நாள் பால் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மில்க் அரை லிட்டர் அப்படின்னு போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய மெய்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருப்போம், அது வந்து நமக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும்போது மறந்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெய்டு அட்வான்ஸ் ₹500 அப்படின்னு எழுதி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம மொபைல் ஃபோன்ஸை நிறைய யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதை நிறைய இடங்களில் வச்சு எடுக்கிறோம். இப்போ அந்த இயர்பீஸு மவுத் பீஸ் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்ம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மொபைல்ஸை வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது டெட்டாலோ சாவ்லானோ ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டு இந்த மாதிரி காட்டனில் விட்டு இதை வந்து நம்ம துடைக்கலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து துடைச்சி காமிக்கிறேன். ஒரே ஒரு ட்ராப்பு தான் இவ்வளோ பெரிய காட்டனில் வந்து நான் விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இயர்பீஸில் இப்படி வச்சு துடைச்சிக்கலாம், மவுத் பீஸில் வச்சு துடைச்சிக்கலாம், அதே மாதிரி நம்ம கை படுற இடங்கள்லாம் கூட இப்படி துடைச்சிக்கலாம். துடைச்சிட்டு அப்படியே கையோடு இந்த ட்ரை ஆக்கிறதுக்கு இதையும் வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கேலண்டர் பக்கத்துலேயே நான் வந்து ஒரு லேமினேட்டட் ஷீட் மாட்டியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுடைய நேமும் அவங்களுடைய மொபைல் நம்பர்ஸும். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஹஸ்பண்டு ஒர்க்குக்காக வெளியில் போனதுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கோ அல்லது குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க, இன்கேஸ் நம்மளுடைய ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அது எங்கே வச்சாலும் தேடுவோம். அதனால தான் நான் கேலண்டர் பக்கத்துலேயே இதையும் மாட்டி வச்சுருக்கேன். சாவி ஹேங்கரில் பார்த்தீங்கன்னா நான் தேவையான சாவியை மட்டும்தான் மாட்டி வைப்பேன். நமக்கு வந்து பூட்டாகட்டும் சூட்கேஸ் ஆகட்டும் வீரவாகட்டும் எக்ஸ்ட்ரா சாவி இருக்கும் எப்போயுமே, ஏன்னா நம்ம வாங்கும்போது தான் ரெண்டு செட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி பூட்டுகள் கூட ஒரு சிலது நம்ம ஊருக்கு போகும்போது தான் எடுப்போம். நான் அந்த மாதிரி சாவி பூட்டு அது எல்லாத்தையும் நம்ம பாலித்தீன் கவர்லேயோ பிளாஸ்டிக் பேக்லேயோ அல்லது வந்து பிளாஸ்டிக் டப்பாலேயோலாம் போட்டு வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வெயிட் ஜாஸ்தி. நான் அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸு அதுக்குள்ளே எக்ஸஸாக இருக்க சாவியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதாவது பீரோ சாவி, அதுக்கப்புறம் பூட்டு, இது வந்து நம்ம ஊருக்கு போகும்போது தான் நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி பூட்டு, இந்த சின்ன பூட்டு, இது பார்த்திங்கன்னா
எனக்கு சூட்கேஸ் வாங்கி கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு, அதோட எக்ஸ்ட்ரா சேவி இது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேடவே மாட்டோம் நம்ம. எப்போ நம்ம வந்து வேணும்னாலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா தேவையான சாவிகள் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த சிம்பிள் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.